வணக்கம் நண்பர்களே சாத்தியம் கிரியேஷன்ஸுக்கு உங்களை வர வரைக்கில் மகிழ்ச்சி நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் வைஸாக ஒரு வெப்சைட்டில் போட்டு அந்த வெப்சைட்டோட லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வெப்சைட்டில் போய் பாருங்க உங்களுக்கு தேவையான எல்லா டவுட்ஸுமே க்ளியர் ஆகும் அப்படி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா உடல் உறவுக்கும் சுய உள்ள வித்தியாசம் என்ன எது வந்து ப்ளஸ் எது மைனஸ் அப்படின்றத பற்றி பார்ப்போம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னாக்கா சுயன்பம் எதனால் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு சில பேருக்கு வந்து தூக்கம் வர்றதுக்கு பண்ணுவாங்க பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது சுய இன்பம் அப்படின்றது வந்து பசங்க மட்டும் தான் பண்ணுறாங்களா அப்படின்னாக்கா கிடையவே கிடையாது பசங்களும் பண்ணுறாங்க பெண்களும் பண்ணுறாங்க இதில் எதனால் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் வந்து சுய இன்பம் பண்ணுறதுனால சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது அப்படின்றதுனால தான் சுய இன்பம் பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்களை பொறுத்தவரையும் தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் அதாவது கல்யாணம் ஆனாலும் சரி ஆவாட்டியும் சரி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் ஆண்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் தான் பெண்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்க பெண்கள் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் அதாவது பாதியாக வந்து இந்த ஏஜில் இருக்கவங்க கண்டிப்பாக சுயநிபம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பசங்க கூட வாய் விட்டு அவன் மச்சானா கை அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஆனால் பொண்ணுங்க வந்து மேக்சிமம் சொல்லவே மாட்டாங்க அது அவங்களுக்குள்ளேயே சீக்கிரட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது அப்படின்றது தான் உண்மை பசங்களை பொறுத்தவரைக்கும் எப்படிலாம் பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னா கை வச்சு பண்ணுறது ஒன்று கைப்பழக்கம் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆயில் வச்சு பண்ணுவாங்க லூப்ரிக்கன்ட் இல்லை லூப்ரிகன் ஜெல் வச்சு இப்போ இருக்க பசங்க கொஞ்சம் பேர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செக்ஸ்டாய்ஸ் வச்சு கொஞ்சம் பேர் பண்ணிட்டு இருக்காங்க யூரோப்பியன் ஸ்டைலில் வந்து இப்போ நிறையா வந்து ஆன்லைனில் கிடைக்கிறதுனால அதை வச்சு சில பேர் வந்து பண்ணிட்டுருக்காங்க அடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டில்ஸ் அதாவது வாட்டர் பாட்டிலில் வச்சு பண்ணுறாங்க பனானா வந்து வாழைப்பழத்தை எடுத்துட்டு வெறும் தோலை மட்டும் வந்து கேப் மாதிரி யூஸ் பண்ணி அதாவது காண்டம் மாதிரி மாட்டிக்கிட்டு சுயநிபம் பண்ணுறவங்க ப்ளஸ் வேற ஏதாவது திங்ஸ் வந்து சேம் பெண்களுடைய இனப்பெற குறுப்பு மாதிரி பண்ணிட்டு அதுல வச்சு சுயின்பம் பண்ணக்கூடிய ஆண்கள் இருக்காங்க பெண்களை பொறுத்தவரை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்கள் மாதிரி தான் ஒரு சில பேர் வந்து விரலை வச்சு பண்ணுறது இன்னொருத்த ஒரு சில பேர் வந்து மேக்ஸிமம் பேர் வந்து ஒரு சில பேர்னு சொல்ல முடியாது மேக்ஸிமம் வந்து வாட்டர் வச்சு பண்ணுறாங்க வாட்டர் ஷவரில் இல்லை வாட்டர் டேப்பில் வந்து சுயன்பம் பண்ணக்கூடிய பெண்கள் வந்து அதிகமாக இருக்காங்க அடுத்தபடி அப்போ தான் வெஜிடபிள்ஸ் இதை நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் நிறைய பெண்கள் அதை பண்ணுறது கிடையாது ஏன்னா வெர்ஜினட்டி ஒரு வேலை போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வெஜிடபிள் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது பெண் அதாவது யூஸ் பண்ணுற பேனாக வச்சு சில பேர் வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து ரப்பர் ஐட்டம்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை எடுத்து அவங்களுடைய பருப்பு பகுதியை வந்து தூண்டிக்கிட்டு சுயன்பம் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பெண்கள் வந்து சுயநிமம் பண்ணுறது ஆனால் பெண்கள் வந்து என்ன தான் பண்ணாலும் அதனால் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறது கிடையாது அவங்க வந்து ரிலாக்ஸ் தான் இருக்காங்க ஆனால் பசங்க தான் வந்து ஐயையோ நான் கை அடிச்சா என்ன ஆகும் எனக்கு வந்து குழந்தை பிறக்குமான்னு தெரில முடி கொட்டுமான்னு தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயந்து சாவுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து போலி டாக்டர்ஸ் வந்து சுயநிமம் பண்ணிங்களா போச்சு உனக்கு கை காலெலாம் நடுக்கும் முடியெலாம் கொட்டும் நீ செத்து போயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி வச்சுருக்காங்க ஸோ சுயன்பம் பண்ணுறனால என்னென்னா பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து சுயன்பத்துக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க சில பேர் அதுக்கப்புறம் வந்து குயிக் எஜாக்லேஷன் அதாவது சீக்கிரமாக வந்து எஜாக்லேஷன் வரும் மூணாவது ஒரு விஷயம் என்னக்கா நார்மலாக ஒரு பெண்ணோட போக்குள்ளே வந்து அவங்களுக்கு உணர்ச்சி வந்து கம்மியாகும் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களால் ஒரு பெண்ணிட்ட வந்து சுய பண்ணக்குள்ளே இருந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒரு பெண்ணிட்ட வந்து சீக்கிரமாக எடுக்க முடியாது இதுதான் வந்து இந்த நாலு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சுயன்பம் பண்ணுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றபடி முடி கொட்டுறது இல்லை செத்து ஆண்மை ஆண்மைக்குறை ஏற்படுறது அப்படின்றதெல்லாம் கிடையாது ஸோ இதெல்லாம் எப்படி வருது அடிக்ட் அப்படின்றது எதனால் அப்படின்னாக்கா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் சொன்னால சுயன்பத்தில் உச்சக்கட்டம் அடைவாங்க ஆண்கள் அல்ல பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த உச்சகட்டம் வந்து சில பேருக்கு வந்து உடல் உறவு கிடைக்கல அப்படின்னாக்கா சில பெண்களுக்கு வந்து அவங்களோட ஆண் வந்து திருப்திப்படுத்த முடியல அப்படின்னாக்கா அவங்க சுயன்பத்தே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது வந்து ரெண்டுமே வந்து ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு விஷயம் தான் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா குயிக்கா ஜாக்லேஷன் அதாவது சீக்கிரமாக விந்து வெளிப்படுறது என்ன சில பேர் வந்து ஆஃபீஸ் போகக்குள்ள அந்த மாதிரி டைமில் வந்து சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுயன்வம் பண்ணணுன்னு ஒரு ஐடியாவில் போயிருக்க மாட்டாங்க பாத்ரூம் போயிட்டு வேறு ஏதாவது மொபைல் நோண்டிகிட்டே இருப்பாங்க டக்குன்னு ஒரு ஃபிகர் பட வரும் டப்புன்னு சுயன்மம் பண்ணோன்னு ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய பண்ணக்குள்ளே வந்து அதிகமாக வந்து வேக வேகமாக பண்ண பண்ண பண்ணால் அது வந்து அவங்களுக்குள்ளே ஒரு பேட்டர்னா கிரியேட் ஆகிட்டு சீக்கிரமாக வந்து விந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆனது வந்து இப்போ வந்து பத்து செகண்ட் இருபது செகண்டில் வெளிப்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இதை கூட நம்ம சரி பண்ணிடலாம் இதோடைய கொடுத்துருக்கோம் பாருங்க அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா பண்ண பண்ண தானே விஷயம் இதுக்கு எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் நம்ம பெசாம கையடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதனால் லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எதனால் வந்து உறவுல திருப்தி அடைய போ அடையாமல் போகிறாங்க அப்படின்னாக்கா சில பேர் வந்து கையை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த ஹார்டான ஒரு கைக்கும் கைக்கும் இல்லை போர்வையில் தரவணியில் வச்சு உராசிக்கிட்டு விந்து வந்து வெளிப்படுத்துவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்குள்ளே ஆகும் அப்படின்னாக்கா பெண் உறுப்பு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அதுக்குள்ளே போக்குள்ளே அவங்களால வந்து முழுமையாக வந்து திருப்தி அடைய முடியாது ஒரு ஆணால் முழுமையான திருப்தியாக வந்து அடைய முடியாமல் போயிடும் ஸோ அதனால் அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க சரி ஓகே இப்போ உடல் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா பயம் கிடையாது முதல் விஷயம் எதனால் அப்படின்னா நீங்கள் மற்ற உடலுறவுன்னு சொன்னோன்னே நீங்கள் பண்ணி ப்ராஸ்டியூட்டில் போயிடாதீங்க ப்ராஸ்டியூஷன் அந்த மாதிரியான விஷயத்துக்கு போயிடாதீங்க ஸோ அந்த மாதிரி நான் சொல்லவே கிடையாது உங்களுடைய மனைவியோட உடல் உறு தான் சொல்கிறேன் பயம் இல்லாமல் உடல் உறவு வச்சுக்கலாம் ஏன்னா சுயன்பம் பண்ணுறது அப்படின்றது நார்மலான ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பயம் என்னன்னா ஐயையோ யாராவது பார்த்துட்டுக்கா என்ன வருது நம்மளுடைய மன பிரச்சனை இருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க மச்சான் இவன் கை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே போஸ்ட் அடித்து ஓட்டிடுவாங்க ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இருப்பாங்க முக்கியமான ஒரு விஷயம் ஃபியர் பயமே இல்லாமல் நீங்கள் வந்து உடல் ஒரு வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய மனைவி தான் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் இன்சைட் நீங்கள் ஹார்டாக கையில் வச்சு இது பண்ணுற மாதிரி இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து முழு ஈடுபாடோட முழு திருப்தி அடை நீங்கள் முன் சரியான முறையில் பண்ணக்குள்ள என்னன்னா இன்சைட்ல வந்து ஒரு லிக்விட் மாதிரி சுரக்க ஆரம்பிச்சிடும் அது வந்து உங்களுக்கு இன்பத்தை இன்னும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கிரிப்னஸ் அதாவது நீங்கள் ஆணுறுப்பை உள்ள விட்டவன பார்த்தீங்கன்னா உங்கள் கையால் வந்து பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு நாலு விரல் படுற அளவுக்கு தான் உங்களுடைய ஆணுறுப்பை பிடிக்க முடியும் ஆனால் நீங்கள் உறுப்புக்குள்ளே விட்டீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக உங்கள் பெண் உங்களுடைய ஆணுறுப்பு ஃபுல்லாக வந்து ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நல்லா கச்சிதமாக போய்ட்டு ஒரு ஃபோல்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு ரீசன் என்னென்னா பெண்ணுறுப்புடைய அமைப்பே அப்படி தான் இயற்கையிலேயே வந்து எவ்வளோ சின்ன ஆணூர்பாக இருந்தாலும் சரி பெரிய ஆணூர்பாக இருந்தால் எது வந்து உள்ளே போனாலும் அது க்ரிப்பாக பிடிச்சிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டெக்சரில் தான் அதை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் உள்ளே விட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து க்ரிப்பாக இருக்கும் ஸோ அதனால் இன்பம் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பெண்ணோட உடல் உரை வச்சுக்குள்ளே அவங்களுடைய முகத்தை பார்த்துட்டு நீங்கள் உடலூர் வச்சுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரியான புஷிஷனில் நீங்கள் உடலுரை வச்சுக்குள்ள என்ன ஒன்னா அவங்க மேலே அன்பு வந்து இன்பம் இன்னும் அதிகமாகும் அவங்க உங்களால் இன்பப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாக்க உங்க மேலே அவங்களுக்கும் அவங்க மேலே உங்களுக்கும் வந்து இன்பம் வந்து ரொம்ப 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 அதிகமாகும் ஸோ அதனால காதல் பிச்சுக்கு வரும் அப்படின்னு வச்சிங்களேன் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு அந்யூன்யமான ஒரு லைஃப் வந்து இந்த உடலுறவு தான் கிடைக்கும் அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம்னா நம்மளோட இருபத்தி மூணு க்ரோமோசமோ அவங்களோட இருபத்தி மூணு குரோமோசமோ அதாவது ஃபார்ட்டி சிக்ஸ் க்ரோமோசமோ மாதிரி ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னாக்கா வச்சுக்கிறது தான் வேறு எதுவும் எந்த முறையிலையும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த வந்து கொண்டு போகிறது அப்படின்னாக்கா இயற்கையில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் உடலுறவை நார்மலாக உடலுறவை வச்சுக்கிட்டு வரக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது அசைக்க முடியாத ஒரு உண்மை ஸோ அதனால் உடலுறவை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை ரெகுலராக நீங்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்க சுய இன்பம் பண்ணுறதுனால வந்து எனக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வருது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெண்களுடைய மார்பகத்தை கொஞ்ச நேரம் நீங்கள் உத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்கள் உடம்புக்குள்ள வந்து ஒரு கிளிப்பு வந்துடும் ப்ளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப அதிகமாகவும் ஸோ அந்த மாதிரி அதிகமாகக்குள்ளே என்ன ஆனாக்கா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது ரெகுலராக உடல் வச்சுக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மினு சொல்கிறாங்க அந்தளவுக்கு உங்களுடைய கலோரிகள் எரிக்கப்படுது டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் உடலூர் வச்சிக்கங்களேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஆனா சுயன்மம் பண்ணக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகளை கம்பேர் பண்ணக்குள்ள உடலூர் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் எதனால் அப்படின்னா நீங்கள் சுயன்மை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு அந்த கை பழக்கத்துலேயே உங்களுக்கு வந்து உங்கள் கையோடையே உங்களுடைய ஆணுறுப்பு பழகிருச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களால் நானில் ஒரு பெண்ணிட்ட போய்ட்டு உங்களால் உடல் ஒரு வச்சுக்க முடியாது அதோட பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம நம்மளுக்கு தேவையான அதாவது இந்த ஸ்ட்ரெக்சரில் இருக்க பெண்களை வந்து ரொம்ப பிடிக்கும் ஆண்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து வெளிச்சாக இருக்க பெண்ணை பிடிச்சிருக்கோம் ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் சப்பியாக இருக்க பெண்களை பிடிச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ளே அவங்க வந்து இந்த மாதிரி கலர் கலராக வகை வகையான பெண்களை வந்து மொபைலில் பார்த்து ரசிச்சுக்கிட்டே சுயன்பம் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நார்மலாக ஒரு பொண்ணு உண்மையாலுமே உங்கள் முன்னாடி ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய மனசு வந்து அந்த மாதிரி தான் தேடுமே தவிர ஒரு ஒரு டேட்டாவாக உங்கள் முன்னாடி கிடச்ச பொண்ணு வந்து ரியலாக உங்களுக்கு கிடைக்கக்குள்ள உங்களால் வந்து சரியான ஒரு எரக்ஷன் ஆகாது சில பேர் சொல்லலாம் ஐயோ எனக்கெலாம் பொண்ணுங்களை பார்த்தாலே வந்து பயங்கரமாக தூக்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மாதிரி ஆட்களை சொல்லலை இது வந்து பழக்கப்பட பழக்கப்பட அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது நான் வந்து ஏனோ தானோ இது வந்து நம்ம ஒரு வீடியோவை போடணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லவே கிடையாது இது வந்து நிறைய விஷயங்களை வந்து அனுபவப்பூர்வமாகவும் நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால அதை வச்சு தான் நான் ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் நான் வந்து கண்ணா வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க தேவையில்ல ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னாக்கா உடல் உறவு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில பேர் சொல்லுவேன் எனக்கு வந்து கல்யாணமே ஆகலையுன்னு சொல்லிட்டு தாராளமாக இதில் வைக்கவே பட தேவையில்லை உங்களுடைய பேரண்ட்ஸ்ட்டை போயிட்டு நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தான் ஆகணும் இதில் எந்த விதமான தப்பும் கிடையாது ஸோ அதனால் டெ திகமாக பேசுங்க சந்தோஷமாக இருங்க ஓகேவா நன்றி வணக்கம் எனக்கு தகவல் பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்